என என்று மாட்கொண்டிருக்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் வேலவன் பாதம் வணங்கி கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து பேசுகின்றேன். ஜோதிடமும் பிரபஞ்சமும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பதிவுகளை பார்த்து வருகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு எப்படி நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று என்ற ஐந்து தத்துவங்கள் அவசியமோ அதே போல்தான் ஜோதிடம் சொல்வதற்கும் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் அவசியம். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நெருப்பு என்பது வாரமாகவும், நீர் என்பது திதியாகவும், அதேபோல் காற்று என்பது கரணமாகவும், மேலும் ஆகாயம் என்பது யோகமாகவும், நிலம் என்பதும் நட்சத்திரமாகவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த ஐந்து விஷயங்களும் இருக்கும். இந்த ஐந்து விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பங்கை ஆற்றுகின்றது என்பதையும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய ஆகாய தத்துவம் என்ற அமைப்பை கொண்ட நம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற யோகத்தை சார்ந்த விஷயங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். யோகம் என்றால் என்ன என்றால் அதிர்ஷ்டம். அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்கள் என்றால் அந்த செயலுக்கான முடிவு என்பது நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குமா அல்லது அதிர்ஷ்டம் குறைவாக இருக்குமா என்பதை நீங்கள் பிறந்த யோகம்தான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. யோகங்களை பொறுத்தவரையில் 27 நாம யோகங்கள் இருக்கின்றது. 27 நட்சத்திரங்களைப் போலவே 27 நாம யோகங்கள் இருக்கின்றது. அதாவது விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், பிருத்தி, துர்பம், யாகதம், கர்ஷணம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைதுருதி என்று 27 நாம யோகங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் யோகி என்ற ஒருவரும் அவயோகி என்ற ஒருவரும் இருக்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான ஒரு முடிவு நமக்கு மிக முழுமையான ஒரு பலனை தருமா என்பதை அந்த யோகி என்பவர்தான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சுற்றி காட்டுகின்றார். யோகத்தை யோகி அவயோகி என்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். யோகி என்பவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராகவும், அவயோகி என்பவர் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறை வாழ்வில் அனைவருக்குமே யோகி என்பவர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து விடுவது கிடையாது, அவயோகி என்பவர் அனைவருக்குமே கெடுதலை செய்து விடுவதும் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் பொதுவாக சொல்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில், வாரத்தை விட திதி வலிமையானது, திதியை விட நட்சத்திரம் வலிமையானது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது, யோகத்தை விட கரணம் வலிமையானது, கரணத்தை விட நீங்கள் பிறந்த லக்னம்தான் வலிமையானது. அப்பொழுது உங்களுடைய யோகி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய நாம யோகங்கள் இருக்கின்றது. அதில் உதாரணமாக ஒரு இரண்டு நாம யோகங்களை மட்டும் நாம் காணலாம். உதாரணமாக விஷ்கம்பம் பிரீத்தி, பிரீதி நாம யோகம் இரண்டாவது நாம யோகம். அப்பொழுது ஒருவர் பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பீர்கள் என்றால், இந்த பிரீத்தி நாம யோகத்திற்கு யோகி என்று சொல்லக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவர் யார் என்றால் புதன் பகவான். அதாவது பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலி நட்சத்திரம்தான் யோகி நட்சத்திரமாக வரும். யோகி கிரகமாக புதன் பகவான் வருவார். அப்பொழுது ஜாதகத்தில் புதன் பகவான் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், உதாரணமாக ஒரு ஜாதகர் மகர லக்னம் பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர் என்று வைத்துக் கொள்வோம். மகர லக்னம் பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த பிரீதி நாம யோகத்தின் யோகியாகிய புதன் பகவான் இந்த மகர லக்னத்திற்கு 6 வீட்டிற்கும் 9 வீட்டிற்கும் அதிபதியாக வருவார். அப்பொழுது 6 இடம் என்பது ஒரு மனிதனுடைய வேலை, அதாவது வேலை என்பது 6 பாவகம், 9 பாவகம் என்பது அதிர்ஷ்ட பாவகம். அப்பொழுது மகர லக்னத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்திருந்து அந்த லக்னத்திற்கு 6 வீட்டிற்கும் 9 வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் உதாரணமாக மகர லக்னத்திலேயே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அந்த ஜாதகர் ஒரு வேலையின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவார். வாழ்க்கையில் வேலை மூலமாக மிகப்பெரிய உயர்வை அடைந்து வாழ்க்கையில் அனைத்து வித சுகபோகங்களையும் நிச்சயமாக அவர் அனுபவிப்பார். அதேபோல் அவர் வேலையில் இருக்கின்ற பொழுதே
புதன் சம்பந்தமான கோவில்கள். உதாரணமாக புதன் என்பவர் பெருமாள் ஆக அவர் பெருமாள் கோவிலுக்கு அதிகமாக சென்று வருவதன் மூலமாகவும், அது மட்டுமல்லாமல் புதன் பகவானுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுதும் அவர் மிகப்பெரிய ராஜயோகங்களையெல்லாம் நிச்சயமாக அந்த வேலையின் மூலமாக அடைவார். அதே சமயத்தில் பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகியாக வரக்கூடியவர் யார் என்றால் செவ்வாய் பகவான். அப்பொழுது இந்த மகர லக்னத்திற்கு பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் 4 வீட்டிற்கும் 11 வீட்டிற்கும் உண்டானவர். 11 இடம் என்பது மகர லக்னக்காரர்களுக்கு பாதகஸ்தானமாக அமையும். அப்பொழுது அந்த பாதகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் மறைந்திருந்தால் அவருக்கு அவயோகியால் தோஷம் வராது. அதாவது மகர லக்னத்தில் பிறந்திருந்து, அதாவது பிரீத்தி நாமயோகம் மகர லக்னத்தில் பிறந்திருந்து அந்த அவயோகியாகிய செவ்வாய் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 12 இடத்திலோ அல்லது 8 இடத்திலோ மறைந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த அவயோகி கிரகத்தால், அந்த துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அவயோகி கிரகத்தால் தோஷம் எதுவும் கிடையாது. ஒருவேளை அந்த செவ்வாய் பகவான் மகர லக்னத்திற்கு 4-11 கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 2 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்றால் அந்த அவயோகியால் நிச்சயமாக தோஷமானது ஏற்படும். அந்த செவ்வாய் புத்தி வரக்கூடிய காலகட்டங்களிலும் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்திலிருந்து ஒரு திசை நடத்துகின்ற பொழுதும் அவருக்கு அவயோகியால் மிக கடுமையான, அந்த செவ்வாயால் மிக கடுமையான தோஷங்கள் எல்லாம் ஏற்படும். இடம், வீடு, வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகவும் துயரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உருவாகும். அந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த அவயோகி தோஷத்திற்குண்டான கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் குணசீலத்தில் இருக்கின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சென்று முறையான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக அந்த அவயோகியால் வரக்கூடிய தோஷமானது நிச்சயமாக மாறிவிடும். சரி, அடுத்தபடியாக ஒரு நாம யோகம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக நாம் பிரீதி நாம யோகத்தை பார்த்தோம். அடுத்ததாக விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான் நாம யோகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆயுஷ்மான் நாம யோகத்தை பொறுத்தவரையில் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியாக வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், யோகி கிரகமாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் கேது பகவான். அதே போல அவயோகியாக வரக்கூடிய தன்மை, இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவயோகியாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சதயம் நட்சத்திரம். அவர்களுக்கு அவயோகி கிரகமாக இருப்பது யார் என்றால் ராகு பகவான். அப்பொழுது இங்கே நாம் சூழ்நிலையை கவனிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த யோகியை இயக்குவதன் மூலமாக அடைவார். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக அவர் பிறந்த நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகமாக இருந்து அவர் ஒருவேளை கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். கன்னி லக்னத்தில் பிறந்திருந்து கேது பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உதாரணமாக விசாகம் நட்சத்திரத்தினுடைய 2 பாதத்தில் இருந்தால், கன்னி லக்னத்திற்கு 2 இடத்தில் கேது பகவான் விசாகம் நட்சத்திரத்தினுடைய 2 பாதத்தில் அமர்ந்திருந்து குரு பகவானும் ஜாதகத்தில் 6-8-12 மறைந்திருந்தால் கண்டிப்பாக உறுதியாக அவர் அந்த யோகியை இயக்குவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும். அப்பொழுது அந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கோவில் வரும் என்றால் மகாமக குலத்தில் இருக்கக்கூடிய கோவில் வரும். உதாரணமாக கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் வரும். கும்பகோணத்தில் இருக்கின்ற கும்பேஸ்வரர் கோவிலுக்கு அவர்கள் சென்று வந்தார்களானால் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகமானது அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும், கேது பகவானால் ஏற்படும். அதே போல கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த, அந்த சக்தி நிறைந்த கோவில் வேறு எது என்றால் காளகஸ்தியில் இருக்கின்ற பாதாள விநாயகர் வழிபாடும் அங்கே இருக்கின்ற அம்பாள் வழிபாடும் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அப்பொழுது அவர்கள் இப்படியும் செய்யலாம். அதே போல யோகியை இயக்குவது நாம் கோவிலுக்கு சென்று தான் இயக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கேது என்றாலே முடி, தாடி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கேதுவினுடைய காரகத்துவங்கள் தான். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நிறைய நபர்கள் தாடி அதிகமாக வைத்திருப்பார்கள், முடி அதிகமாக வைத்திருப்பார்கள். அப்பொழுது தாடி முடி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமான கிரகம் கேது பகவான் தான். அப்பொழுது அவர்கள் அந்த தாடி வைத்ததிலிருந்தே வாழ்வில் மிகப்பெரிய யோகத்தை அடைந்திருப்பார்கள். அதை நிறைய நபர்கள் உண்மையாகவே சந்தித்திருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த தாடி சார்ந்த விஷயங்கள் எடுக்கவே மாட்டார்கள். அப்பொழுது கேது பகவான் யோகியாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அதை வைத்து கொண்டால் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அதே போல ராகு பகவான் அவயோகியாக வருகின்ற சூழ்நிலையில்
அதற்கென்று ஒரு அவயோகி கோவில் என்று இருக்கின்றது. அந்த கோவிலுக்கு சென்று முறையான நிவர்த்திகளை செய்து கொண்டால் நிச்சயமாக நன்மை என்பதை பெற முடியும். ஆக நீங்கள் பிறந்த யோகம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வாழ்வில் நீங்கள் பிறந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் வழி செயல்பட்டு அனைவரும் யோகத்தை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.